டுப்புச்சுக்கு டுப்புச்சுக்கு பிக் பாஸ் சீசன் 7 டே 86க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டே 86 எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் டூ ஃபினலுக்குள்ளே வந்ததுனால இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கேம் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ டே 85லேருந்து ஆரம்பிச்சது. விக்ரம் வந்து எவிக்டா வெளியே போயிட்டார், ஆனாலுமே அவரை பற்றின பேச்சு வந்து இன்னும் போயிட்டே தான் இருந்தது. ஸோ டே 86 ஆரம்பிக்கும் போது பிக் பாஸ் வந்து எல்லோரும் வாழ்த்து இருந்தார், எல்லோரும் வாங்க முன்னாடி வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து டிக்கெட் டூ ஃபினலேக்குள்ளே என்டர் ஆக போறீங்க. இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன்லயே 10 பேர் வந்து பாத்தீங்க டிக்கெட் டு ஃபைனல்ல போகவே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படினு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் பயங்கர சந்தோஷமானாங்க. ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படினு பாத்தீங்கனா, நம்ம விஜய் அர்ச்சனா மட்டும் ஆட மாட்டாங்க, மத்த ஹவுஸ் மேட்ஸ் எல்லாரும் ஆடுவாங்க. அந்த டிக்கெட் டு ஃபைனல் கேம் என்ன அப்படினு பாத்தீங்கனா, எல்லாருக்கும் வந்து பிரிக்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பிரிக்ஸ் வந்து பாத்தீங்கனா கலர் கலரா இருக்கும். அந்த கலர்ல வந்து யார் யார் பிரிக்ஸ் அப்படின்றது அவங்களுடைய போட்டோவும் ஒட்டி இருக்கும். சோ அதுக்கு மேல கூற மேல அதுக்குள்ள வந்து பாத்தீங்கனா ஒரு ராபிட் உடைய ஸ்டாச்சு வந்து வச்சிருப்பாங்க. அத வந்து கலைச்சிட்டு அந்த ராபிட் எடுத்து அவங்க வந்து மாட்டிக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கிற செகண்ட்ஸ்குள்ளே போய் நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஃபஸ்ட்டு பசர் அடிக்கும்போது அவங்களுடைய பிரிக்ஸை வச்சு அந்த ராபிட்டை கவர் பண்ணிடணும், ஒரு வீடு மாதிரி கட் பண்ணி கட்டி கவர் பண்ணிடணும். அடுத்த பசர் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் இருக்கக்கூடிய அவங்களுடைய ராபிட்டை எடுக்கணும் அப்படின்றதா கேம். ஸோ இதை வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது ரவீனா அதை தூக்கி முடிச்சிட்டாங்க. அண்ட் இந்த கேம் ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாயாவும் பூர்ணிமாவும் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்களை தூக்கிடலாம் அவங்கள தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த கேம் வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கார்ட்ஸ் பேஸ் பண்ணி கார்ட்ஸை வந்து கேமரா முன்னாடி காட்டணும். முதல்ல ஷஃபிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மூணு மூணாக எடுத்து காட்டணும். ஸோ அந்த மூணில் வந்து யார் யார் வர்றாங்களோ, அதாவது யார் அந்த கண்டஸ்டன்ஸுடைய ஃபோட்டோ வருதோ அவங்க தான் அந்த கேம் ப்ளே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கிளைம் பண்ணும்போது எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணி தூக்குனது வந்து நம்மளுடைய ரவீனாவை. தூக்கி முடிச்சதுக்கப்புறமா நிக்சனுடைய அந்த வீடு இருக்கு இல்லையா, அதாவது அந்த பிரிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நார்மலாக இருந்திருக்கு. அந்த பக்கம் போகாமல் இவங்க வந்து ஆப்போசிட் டைம் ஆப்போசிட் தினேஷ் கிட்ட போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மணியும் அதுக்கப்புறம் நம்மளுடைய விஷ்ணு வந்து ஒரு டீம் கேம் விளையாடி இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவும் கடைசியாக தோற்று நம்மளுடைய விஷ்ணு ஜெயிச்சிட்டாரு. ஸோ இதை வந்து ஹவுஸ் மேட்ஸ் அக்செப்ட் பண்ணல, முக்கியமாக நிக்சன் அக்செப்ட் பண்ணவே இல்லை. டீம் கேம் விளையாடிட்டு இருக்காங்க இவங்க, இது வந்து ஃபேரான கேமே கிடையாது, நாங்கள் இண்டிவிஜுவல் ஆடிட்டு இருக்கோம், இவங்க எப்படி வந்து டீமாக சேர்ந்து விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் வச்சிருந்தாரு. ஸோ அது வந்து தினேஷ் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தார், எங்க நீங்களும் டீம் கேம் தான் விளையாடிட்டு இருக்கீங்க, நான் எதுவும் சொல்லலை, மாயாவும் பூர்ணிமா விளையாடுறது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து யார் விளையாடு, நான் வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் கம்மு இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சண்டை வந்து அந்த இடத்துல போயிருந்தது. அது முடிச்சதுக்கப்புறமா அந்த டாப் ரேங்கிங் இருக்கல டிக்கெட் டு ஃபினாலே வந்து ஃபஸ்ட்டு கேமில் ஜெயித்தது வந்து விஷ்ணு அவர்கள். ஸோ விஷ்ணு ஜெயித்தார். செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மணி அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்க. அண்ட் தேர்ட் பிளேஸில் வந்து மாயா அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கேம் ப்ளே பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மணி அதுக்கப்புறம் விஷ்ணு இவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க விளையாடும் போது அது கரெக்டாக இருக்குது, நம்ம விளையாடும் போது மட்டும் ஏன் தப்பாக தெரியுது, எனக்கு இது புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் மேட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய கேம் ப்ளே பற்றியும் அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி பற்றியும் பேசி இருந்தாங்க. அந்த ஆல்சோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து குரூப் கேமாக மாறிட்டு இருக்கு அப்படின்றது இன்னைக்கு நடந்த இந்த டிக்கெட் டு ஃபைனல் ஃபஸ்ட் கேம் பார்க்கும்போது தெரியுது. அண்ட் விசித்ரா அவங்க தினேஷ் ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் போனாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு செம்ம ஃபன்னியாக இருந்தது. ஸோ கேம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே ஹவுஸ் மேட்ஸ் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதாவது அர்ச்சனா, அதுக்கப்புறம் மாயா, பூர்ணிமா, நிக்சனு, விசித்திர இவங்களாம் உட்காந்துட்டு ஸோ ஒரு சின்ன ஒரு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ வரக்கூடிய நாட்களில் டிக்கெட் டு ஃபினாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ பிக் பாஸ் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்கெட் டு ஃபினாலே யார் லீஸ்ட்டாக வராங்களோ அவங்களும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்றது இதை வச்சு பார்க்கும்போது தெரியுது. ஸோ மக்களே, நீங்கள் இந்த வாரம் யார் பிக் பாஸ் விட்டு விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்றதும், அட் த சேம் டைம் யார் டிக்கெட் டு ஃபைனலே ஜெயிச்சு போவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே குடிக்க நமக்கு மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யார் டைட்டில் ஆவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் மொழி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.